தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தக்காளிக்கு நல்ல விலை கிடைத்ததால் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர் தக்காளி விளைச்சல் அதிகரித்த சூழலில் வெளிமாநில தக்காளி வருகை உள்ளிட்ட காரணங்களால் தேவை குறைந்திருக்கிறது இதனால் தக்காளியின் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு கிலோ இரண்டு ரூபாய்க்கு வாங்குவதற்கும் கூட யாரும் முன்வரவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் வந்து வருது ரூபாய்க்கு வரும் கிலோ அதான் வந்து பண்ண முடியல இப்போ வந்து எந்த சீஜனும் இல்லை காலேஜ் ஸ்கூல் இல்லை கவர்மெண்ட்டில் நிறையா தக்காளி ஹாஸ்டலுக்கு அனுப்புவாங்க ஹாஸ்டல் இல்லை எதுவும் அந்த காய்கறி போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை மக்களாக வந்து கொஞ்சம் இப்போ பத்து ரூபாய்க்கு ஆகும்போது அண்ணனி காலி பண்ணிட்டு டெய்லி வருவாங்க பத்து ரூபாய்க்கு வந்து ஒரு வாரம் வந்துடுது அப்புறம் எப்படி வருவாங்க அவங்க அதுதான் விலை குறைஞ்சி போகுது இதுதான் மாற்றம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உப்பு விலை வீழ்ச்சியால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன நானூறு ரூபாய் வரை விற்ற ஒரு மூட்டை உப்பு தற்போது இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்